இலங்கை பிரஜைகள் தமது தாய் மொழிகளில் கணனிகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை மொரட்டுவை பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. இந்த திட்டத்திற்கு லெஃபெக்ஸ் என பெயரிடப்பட்டுள்ளது. சுமார் ஒரு தசாப்தத்திற்கு முன்னர் கணினி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினர் மாத்திரம் பயன்படுத்தும் கருவியாக இருந்த போதிலும் தற்போது இலங்கையில் பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் பிரபல்யம் அடைந்து காணப்படுகின்றது. கணினிகளை உரிய முறையில் செயற்படுத்த வேண்டுமாயின் ஆங்கில மொழியில் ஓரளவு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டியது அவசியமாகும். தமிழ் கணினியை எடுத்துக்கொண்டால் இந்த ஒருங்குறி அல்லது இந்த ஒரு ஜுனிகோட் என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இந்த ஜுனிகோட் அல்லது இந்த ஒருங்குறி தவிர்த்து நாங்கள் இந்த கணினியிலே தமிழை உள்ளீடு செய்ய முடியாது. இந்த ஜுனிகோட்டில் உள்ள முக்கியமான தன்மை என்னவென்றால், நாங்கள் இந்த ஜுனிகோட் என்ற இந்த உதவியுடன் நாங்கள் தமிழை தட்டச்சு செய்தால் அது உலகத்தில் உள்ள எல்லாராலையும் இந்த குறித்த நாங்கள் தட்டச்சு செய்த அந்த விடயத்தை பார்க்க முடியும். தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் கடமையாற்றுவதன் முக்கியத்துவம் குறித்து தற்காலத்தில் அதிக அளவில் பேசப்படுகின்றது. கணினி இலங்கை மக்களுக்கு மிகவும் தேவையான ஒன்றாகும். எனினும் அதில் பிரச்சனை ஒன்று உள்ளது. கணினி கல்வியை தொடர்வதற்கு முன்னர் பிள்ளைகள் ஆங்கில மொழியை கற்க வேண்டியுள்ளது. எனினும் தாய்லாந்து, கொரியா போன்ற நாடுகளில் அவ்வாறு ஒரு நிலைமை காணப்படவில்லை. இதனால் தமிழ் சிங்கள மொழிகள் மூலம் எவ்வாறு கணினியை செயற்படுத்துவது என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம். எமது முயற்சியின் பலனாக இலங்கையில் தமிழ் சிங்கள மொழிகள் மூலம் கணினியை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது. ඇත්තටම ලංකාවේ තියෙන කම්පියුටර් එකක් පුළුවන් ඒක සිංහලෙන් එහෙම නැත්නම් දෙමළෙන් පාවිච්චි කරන්න. இதற்கமைய தமிழ் சிங்கள மொழிகளை பயன்படுத்தக்கூடிய பல கணினி மென்பொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அன்றாட கணினி பயன்பாட்டுக்கும் இணையதளங்களை செயற்படுத்துவதற்குமான சில மென்பொருட்கள் தமிழ் சிங்கள மொழிகள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளன. சிறு அளவில் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகரிடம் கணினி ஒன்று இருப்பின் நிறுவனத்தின் சம்பள விவரங்கள் மற்றும் களஞ்சிய இருப்புகளை அதில் பதிவு செய்து கொள்ள முடியும். தற்போது அவர் கணினி ஒன்றை வாங்கினால் அனைத்து விடயங்களையும் ஆங்கில மொழி மூலமே செய்ய வேண்டியுள்ளது. உண்மையில் அதில் சிக்கல் உள்ளது. அத்தகைய ஒருவர் தற்போது தாய்மொழியிலேயே கணினியை செயற்படுத்த முடியும். இத்திட்டத்தின் முன்மாதிரி செயற்திட்டங்கள் மொனராகளை, ரத்னபுரி, கண்டி, களுத்துறை, கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட 7 இடங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக கணினி மென்பொருட்கள் தமிழ் சிங்கள மொழிகள் மூலம் மொழிபெயர்க்கப்பட்ட போதிலும் அதனை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் தாமதம் நிலவியது. இதனால் இந்த மென்பொருட்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக தெளிவுபடுத்த முன்மாதிரி செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இது தொடர்பாக ஆர்வம் காட்டுபவர்களுக்கு அவசியமான தகவல்களை வழங்கி தமிழ் சிங்கள மொழிகள் மூலம் கணினிகளை பயன்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த தயாராக உள்ளதாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தின் கணினி விஞ்ஞான மற்றும் பொறியியல் பீடம் தெரிவிக்கின்றது. மேலும் இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் கல்முனை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெக்கப்ஸ் பணித்திட்டத்தின் கீழ் நாங்கள் இன்று கிழக்கு மாகாணத்தில், முக்கியமாக கிழக்கு மாகாணத்திலே உள்ள அம்பாறை மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இன்று இந்த ஜுனிகோட் அல்லது இந்த ஒருங்குறி சம்பந்தமான இந்த அறிவை மக்களிடையே பரப்புவதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம்.